எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஹிருதயம் அப்படின்ற ஒரு மலையாள மூவி தாங்க பார்க்க போறோம். இந்த படம் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு. நம்ம வாழ்க்கையுடைய மறக்க முடியாத நாட்கள்னா அது நம்மளுடைய கல்லூரி நாட்கள் தாங்க. அதுவும் நீங்க ஹாஸ்டல்ல தங்கி ஊரு விட்டு ஊரு போய் படிச்சிருந்தா நீங்க சாகுற வர அந்த நாட்களை மறக்கவே மாட்டீங்க. அப்படிப்பட்ட மறக்க முடியாத நாட்கள் திரும்பி உங்க கண்ணு முன்னாடி வந்ததுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அதை அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வர ஒரு படம் தாங்க இது. சோ நீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு அழகான அனுபவத்துக்குள்ள நம்ம எல்லாருமே பயணிக்கலாம். பை தி வே, குறியாவே இருப்பாங்க. அப்படி டிடிஆர் கிட்ட பேசி நம்ம ஹீரோக்கு ஒரு சீட்டும் கிடைக்குது. அந்த சீட்ல ஆண்டனி அப்படின்ற ஒருத்தன் காலை விரிச்சு படுத்துட்டு இருக்காங்க. என்னடே கொஞ்சம் தள்ளி தான் உட்கார அப்படின்ற மாதிரி கேட்கும் போதோ, அப்பதான் இவங்க ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ்ல படிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு தெரிய வர, அடடே அப்படின்ற மாதிரி குஷியாக அந்த இடத்துல கண்ணாடி போட்டுட்டு இருக்க இன்னொரு பையன், அட நானும் ஈசி தான்பா அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்படி ரயில் மூலியமா இவங்க மூணு பேருமே ஃப்ரெண்ட்ஸா வராங்க. இப்ப சென்னைக்கு வந்து சேர்றாங்க. நேரா அந்த கேசிடி காலேஜ்ல இருக்கிற ஹாஸ்டல்ல போயிட்டு இவங்களுடைய பேரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இவங்களுக்குன்னு ரூம் எல்லாம் கொடுத்துருப்பாங்க பாத்தீங்களா, அந்த ரூம்ல போய் தங்கவும் செய்யறாங்க. பாய்ஸ் ஹாஸ்டல்ங்க, சும்மா சொல்லவா வேணும். பசங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் இயர்ல பார்க்கும் போது தீயா இருக்கானுங்க. ஆனா என்ன, சீனியர்ஸ் நம்மள கலாய்ப்பாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு பயமும் உள்ளுக்குள்ள இருக்கு. இப்ப இந்த காலேஜும் ஆரம்பிக்குதுங்க. நம்ம பையலுக்கு ஹாஸ்டல்ல குளிச்சுட்டு நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு நம்ம ஹீரோவும் அவனுடைய ஃபர்ஸ்ட் நாள் கிளாஸுக்கு போறா. அவங்க டீச்சரும் கொண்டு போயிட்டு ஒவ்வொரு கிளாஸ் ரூமா சுத்தி எல்லாம் காமிக்கிறாங்க. அப்பதான் அந்த காலேஜ்ல இருக்கிற சீக்ரெட் ஆலி அப்படின்ற ஒரு ரூமையும் பாக்குறாங்க. அதெல்லாம் ஓபன் பண்ண முடியாது, நீங்க காலேஜ் முடிச்சுட்டு போற கடைசி நாள்ல தான் ஓபன் பண்ணி காட்டுவோம். இது வந்து ஒரு சீக்ரெட்டான விஷயம், அதுக்குள்ள என்ன இருக்கும்னு நீங்க முடிக்கும் போதே பாத்துக்கங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் கேஷுவலா சொல்லிடுறாங்க. அந்த காலேஜ்ல மலையாளி பாய்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ரேக் பண்றதுக்காக அவங்களுடைய சீனியர்ஸ் அந்த ஹாஸ்டல்ல இருக்கிற ஒரு இடத்துக்கு வர சொல்றாங்க. இன்ஜினியர் சல்யூட்னு வேற ஒன்னு சொல்லி கொடுக்குறாங்க. மேல கீழ ரெண்டுமே மூடி இருந்தா அந்த சல்யூட் அடிக்கணும். எப்படி காலேஜுக்குன்னு ஒரு ஐடி இருக்கோ அதே மாதிரி இந்த ஹாஸ்டலுக்கும் ஒரு ஐடி இருக்கு. சோ அதை எல்லாருமே லேமினேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த ஹாஸ்டல்ல இருக்கிற ஜூனியர் பசங்களை எல்லாருமே ஒரு ஐடியும் போட வைக்கிறாங்க. கலாய் வாங்கி கலாய் வாங்கி இந்த ஃபர்ஸ்ட் இயர் பசங்களாம் ஒரு கேங்காவே மாறிடுறாங்க. அப்படி ஒரு நாள் வழக்கம் போல நம்ம சீனியர்ஸ் எல்லாம் நம்ம ஜூனியர்ஸ் ரேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஒரு இடத்துல குடிஞ்சுகிட்டு இருக்காரு. அப்போ அந்த இடத்துல ஒரு பொண்ணு அழகா பாட்டு பாடிக்கிட்டு இருக்கா. அவளுடைய பேரு தர்ஷனா. அவளை பார்த்த உடனே நம்ம ஹீரோ மனசுல ஏதோ பண்ணுதுங்க. தன்னோட ஃப்ரெண்டான ஆண்டனி கிட்டயும் இதை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே சமயத்துல இவங்களுடைய சீனியர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களும் அந்த பொண்ணை சைட் அடிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட டைரக்டாவே போய் ரொம்ப அழகா பாடுறீங்க, என் பேரு அருண் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ ஆகுறாரு. டேய் என்னடா உனக்கு எவ்வளவு தைரியம், ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்ன உடனே போய் பேசிட்டியடா. இப்ப எல்லாம் எல்லா பொண்ணுங்களும் கமிட் ஆகி தான் சுத்திட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு வேற அழகா இருக்கா, கண்டிப்பா கமிட் ஆகி தான் இருப்பா அப்படின்ற மாதிரி அவன் ஃப்ரெண்டும் சொல்ல, கண்டிப்பா அவ சிங்கிள் தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ முடிவு பண்ணி சந்தோஷத்துல அப்படியே சுத்தம் போதும் அவங்களுடைய சீனியர் கிட்ட மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வர நாட்கள்லாம் நம்ம ஹீரோயின் கூட அதிகமான டைம் நம்ம ஹீரோ ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோ கிட்டார் வாசிக்க, அவ பாட்டு பாட, அதெல்லாம் பார்த்து அந்த சீனியர் காண்டாக, ஏண்டா நாங்களே ஒரு ஜூனியர் பொண்ணு அழகா வந்திருக்குன்னு சொல்லிட்டு டா வச்சுருக்கோம், அந்த பொண்ணு நீ டாவடிக்கலான்னு பகுதியா, அவள் தான் அவனுக்கு ஒழுங்கா முட்டி போடுறா அப்படின்ற மாதிரி பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்க, அந்த இடத்துல டீச்சர் வந்ததுனால அந்த சீனியரும் அமைதியா போறாங்க. பட் இருந்தாலும் அந்த சீனியர்ஸ் எல்லாருக்குமே நம்ம ஹீரோ மேல ஒரு பெரிய கோபம் இருக்குங்க. அந்த கோபத்தை எல்லாம் வெளிப்படுத்துற மாதிரி நம்ம அருணுடைய ரூம்ல யாருமே இல்லாத நேரமா பார்த்து அவனை போயிட்டு சம் அடி அடிக்கிறாங்க. இது பக்கத்து ரூம்ல இருந்த நம்ம அருணுடைய ஃப்ரெண்டுக்கு கேக்குதுங்க. அவன் அந்த இடத்துல கோபப்பட்டு பயங்கரமா அசிங்கசிங்கமா கத்துறான். என்ன எல்லாமே இங்கிலீஷ்ல கத்துறான், நம்ம பையலுங்க இங்கிலீஷ்ல பேசினவன பெரிய லாடார்பம் போல இருக்கு, நம்மளுக்கு எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு அந்த சீனியர்ஸ் அமைதியா போயிடுறாங்க. அந்த நாள் இரவுல நம்ம ஹீரோ ஒரு பயங்கரமான முடிவு பண்றாருங்க. நம்ம சீனியர்ஸ் முறைச்சாச்சு, அந்த பொண்ணியை டாக அடிச்சுட்டு இருக்கோம், கண்டிப்பா இதுக்கப்புறம் நம்ம கிட்ட வம்பு பண்ணிக்கிட்டே தான் இருப்பானுங்க, நம்ம பயந்து பயந்து வாழ்ந்துகிட்டு இருந்தா நம்மள போட்டு அடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க, அவனுக்கு முன்னாடி நம்ம தைரியமா இருக்கணும், எவ வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை உள்ள இருக்கணும்னு சொல்லிட்டு அடுத்த நாளே ஒரு வெள்ளை சட்டை போட்டு ஒரு கூலர்ஸையும் போட்டு நம்ம ஹீரோ அப்படியே காலேஜுக்குள்ள வராருங்க. பொதுவாவே பசங்களுக்கு இந்த வெள்ளை சட்டை போட்டா தைரியம் எங்க இருந்து வருதுன்னே சொல்ல முடியாது, அதுவும் அந்த வெள்ளை சட்டையை டக்கின் பண்ணா தைரியம் பொங்கோ பொங்குன்னு பொங்கோங்க. அப்படி ரொம்ப தைரியமாவே தன்னுடைய சீனியர்ஸையும் முறைச்சிட்டு அப்படியே அவருடைய கிளாஸ் ரூமுக்கும் போறாங்க. நேத்து நம்ம சீனியர்ஸ் எல்லாம் சேர்ந்து நம்ம அருணை அடிச்சிட்டாங்களாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டு
கேட்டு அவளுமே பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறா. நம்ம அருண் கிட்டமே வந்து நீ சீனியர்ஸ பார்த்து பயப்படுறியா என்ன அப்படின்ற மாதிரி கேக்குறா. இல்லையே அப்படின்ற மாதிரி சொன்னவன உன்ன ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அங்க இருக்கிற வரண்டாக்கு போறா. அந்த இடத்துல அவங்களுடைய சீனியர்ஸ் எல்லாம் நிக்கிறாங்க. அவங்க முன்னாடியே நம்ம அருண் மேல கைய போட்டு அவங்கள பார்த்து மிடில் ஃபிங்கர் காமிச்சிட்டு ஜாலியா போய்கிட்டு இருக்காங்க. சோ அந்த ஒரு நொடியில இருந்து நம்ம அருணுக்கும் தர்ஷனாக்கும் ஒரு சின்ன ரிலேஷன்ஷிப் உருவாகுதுங்க. நம்ம அருணும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம தர்ஷனா கிட்ட அவனுடைய காதலை வெளிப்படுத்தவும் செய்யறா. நம்ம தர்ஷனா கொஞ்சம் டைமும் கேக்குறா. ஒரு நாள் நம்ம ரெண்டு பேரும் வெளியே போலாமா அப்படின்ற மாதிரி நம்ம அருணும் கேட்க, நைட்டு என்ன பைக்ல வெளியே கூட்டு போ அப்படின்ற மாதிரி நம்ம தர்ஷனாவும் சொல்ல, அந்த ஹாஸ்டல்ல இருந்து நைட்டு தப்பிக்கிறதுக்கு அவ ஃப்ரெண்டு கிட்ட ஒரு 50 ரூபாய் கொடுத்து அந்த செவரியும் ஜம்ப் பண்ணி நம்ம அருண் கூட அந்த நைட்டு பீச்சுக்கும் போறாங்க. ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நம்ம தர்ஷனாவுமே, நீ எப்போ என்கிட்ட பிடிச்சிருக்குன்னு சொன்னியோ அப்பத்துல இருந்து நீ வறண்டால நடக்கும் போதெல்லாம் எனக்குள்ள ஏதோ ஒரு ஃபீலிங் வருதுடா. ஆனா அந்த ஃபீலிங் என்னன்னு நான் இப்ப சொல்ல மாட்டேன். உனக்கு வேணா ட்ரெய்லர் மாதிரி ஒரு சின்னதா ஒரு இன்ட் கொடுக்குறேன், இந்தா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஒரு கிஸ்ஸும் கொடுக்குறா. நம்ம அருணுக்கு அது எல்லாமே வேற லெவலா ஒரு ஃபீல் கொடுக்குதுங்க. இப்ப அடுத்த நாள் நம்ம அருண் பேஸ்கெட் பால் ஆடிக்கிட்டே இருக்கும் போதோ நம்ம தர்ஷன் அந்த இடத்துக்கு ஓடி வந்து அவளுடைய காதலை வெளிப்படுத்துறாங்க. உண்மையே என்ன லவ் பண்றியா, அப்ப எனக்கு ஒரு கிஸ் கூட அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் கேட்க, அவ அந்த இடத்துல வெக்கப்பட்டு அங்கிருந்து ஓட. அந்த நேரம் நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு ஆண்டனி இருக்காரு பாத்தீங்களா, அவர் அந்த இடத்துக்கு வந்து உன்னோட லவ் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, என்னோட லவ் ஒர்க் அவுட் ஆகணும்ல, நான் ஊர்ல ஒரு பொண்ணை உஷார் பண்ணி வச்சிருக்கேன், ரெண்டு பேரும் யாஹூல சாட் பண்ணிக்கிட்டு இருந்தோம், நேர்ல மீட் பண்ணலான்னு கூப்பிடுறா, என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன பக்கத்துல இருக்கிற ஒரு ஊருக்கும் கூட்டு போறான். அப்படி போய் நம்ம ஆண்டனி அவர் லவ் பண்ணிட்டு இருக்க அந்த பொண்ணை பார்க்க, நம்ம ஹீரோ அந்த இடத்துல வந்த அந்த பொண்ணுடைய ஃப்ரெண்டை பார்க்க, அந்த ஃப்ரெண்டு வேற பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கா, ஆரம்பத்திலேயே கொஞ்சம் ரொமான்டிக்காவும் பேசுறா, அந்த பொண்ணோட பார்வையே சரியில்லைங்க, அதனால அந்த பொண்ணு கிட்ட தான் சிங்கிளா தான் இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு பொய்யையும் நம்ம ஹீரோ சொல்லிடுறாரு. இப்ப லவ்வர்ஸ் எல்லாம் ஒரு பார்க்ல உட்காந்து எப்பவுமே கொஞ்சம் க்ளோஸ் ஆகி இருப்பாங்க, அந்த இடத்துல ஒரு கொடையை பிடிச்சிட்டு தான் க்ளோஸ் ஆகி இருப்பாங்க, அது ஒரு பிசினஸ் மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு இவங்க ரெண்டு ஜோடிகளும் போறாங்க. நம்ம ஹீரோவும் அப்படியே யோசிச்சுக்கிட்டே ஒரு கொடையை வாங்கிக்கிட்டு இந்த பொண்ணு கூட போயிட்டு ஒரு இடத்துல உட்காடுறாரு. அந்த நேரம் பார்த்து இந்த காதலுக்கு எதிராக சில கும்பல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த கும்பல் அந்த இடத்துக்கு வந்து இவங்களெல்லாம் அடிச்சு விரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுல தெரிச்சு போய் இவங்க சென்னைக்கே ஓடி வராங்க. ஐயோ நம்ம ஆளுக்கு துரோகம் பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் ஃபீல் பண்ணிக்கிட்டே வராரு. நம்ம ஆண்டனியுமே, டே நீ என்ன கிஸ்ஸாடா பண்ண, சும்மா பக்கத்துல தானே உட்காந்து பேச போனேன், இதெல்லாம் துரோக லிஸ்ட்ல வரவே வராதரா, நானே அங்க போய் ஒரு கிஸ் மிஸ் ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு எவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா, மூடிக்கிட்டு வாடான்னு சொல்லி எப்படியோ சென்னையை வந்து சேர்றாங்க. இப்ப அடுத்த நாள் நம்ம தர்ஷனாவுமே நம்ம ஹீரோ கிட்ட வந்து காலையில நியூஸ் பாத்துக்கிட்டே இருந்தா அதுல எல்லோ கலர் கொடை பிடிச்சிக்கிட்டு ஒருத்தர் உன்ன மாதிரியே ஓடிக்கிட்டு இருந்தான், நீ எதுக்கு அந்த ஊருக்கு எல்லாம் போயிட்டு இந்த மாதிரி ஓட போற, என்னோட மைண்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும் போதும் அந்த இடத்துல நம்ம ஹீரோ கையில ஒருத்தர் வந்து எல்லோ கலர்ல கொடைய குத்துட்டு போறாங்க. நம்ம தர்ஷனாக்கு தூக்கி வாரி போடுது. தர்ஷனா நானே உன்கிட்ட இதை சொல்லணும்னு நினைச்சேன், அந்த பொண்ணு பாக்கிறதுக்கு அழகா இருந்தாலா, அதனால தான் நான் சிங்கிள்னு போய் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லா உண்மையும் சொன்ன உன்னையும் நம்ம தர்ஷனா இன்னமும் கோவப்படுறாங்க. இதுக்கப்புறம் என்கிட்ட வரவே வராதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கோச்சிக்கிட்டு தன்னுடைய கிளாஸுக்கும் போயிடுறாங்க. இப்ப நைட்டு முழுக்க அவங்க ஹாஸ்டல்ல உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு போனுக்கு போன் பண்ணி எத்தனையோ வாட்டி சாரி கேக்குறாரு, நீ என்ன பெரிய ஆளாடா, நான் இருக்கும் போதே வேற ஒரு பொண்ணு கூட போறல, நானும் உன் கண்ணு முன்னாடியே வேற ஒரு பையனை கிஸ் பண்ணி காமிக்கிறேன், அப்பதான் தெரியும் அந்த வலி எப்படி இருக்கும்னு அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. நம்ம ஹீரோ அந்த இடத்துல செம்மையா கோவப்பட்டு நானும் சாரி கேட்டுக்கிட்டே இருக்க, என்னடி ஓவரா பேசிக்கிட்டு இருக்க, அந்த பொண்ணை நான் கிஸ் மட்டும் பண்ணல, நாங்க ரெண்டு பேருமே பக்கத்துல இருக்கிற ஹோட்டல்ல போயிட்டு ரூம் எடுத்து எல்லாமே முடிச்சிட்டோம், நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு உன்கிட்ட சாரி கேட்ட பாரு, என்ன சொல்லணும்ன்ற மாதிரி நம்ம ஹீரோவும் கத்த, இதை எல்லாமே லவுட் ஸ்பீக்கர்ல நம்ம ஹீரோயின் போட்டு வச்சதுனால அவங்க ஹாஸ்டல்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் கேட்க, இப்ப நம்ம ஹீரோவுக்கு லவ் ஃபெயிலியருங்க. சோகம்னா சோகம், அப்படிப்பட்ட ஒரு சோகம், அதே சோகத்தோட தன்னோட வீட்டுக்கும் போறாரு. இந்த மாதிரியான சோகத்திலேயே இவருடைய ஃபர்ஸ்ட் இயர் வாழ்க்கை முடிவுக்கு வருதுங்க. வலிதான் ஒருத்தருடைய வாழ்க்கையை வேற கட்டத்துக்கு கொண்டு போகும்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த வலி நம்ம ஹீரோக்கு ஒரு பெரிய தைரியத்தையே கொடுக்குது. செகண்ட் இயர் போன உடனே அவங்க ஜூனியரா வந்த மாயா அப்படின்ற ஒரு பொண்ணை பயங்கரமா கலாய்க்கிறாரு. நம்ம ஹீரோக்கு லூசர்ல இருந்தா ரொம்ப பிடிக்குங்க, அந்த பொண்ணையே லூசர்ல வர சொல்றாரு. இதையெல்லாமே நம்ம ஹீரோயினும் நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீ மட்டும்தான் ஒரு பொண்ணை உஷார் பண்ணுவியா, நானும் ஒரு பையனை உஷார் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பாட்டு பாடுற ஒரு பையன் மேல ரொம்ப கிரேசியா இருக்காங்க. இப்ப இந்த ஹாஸ்டல்ல சில பிரச்சனைகள்லாம் வந்துகிட்டே இருக்கிறதுனால இதுக்கு மேல ஹாஸ்டல்ல தங்க முடியாதுன்னு சொல்லிட்டு வெளியே ரூம் எடுத்து தங்குறாங்க. ஹாஸ்டல்ல இருந்தாலே பசங்களை கையில பிடிக்க முடியாது, இதுல ரூம் எல்லாம் எடுத்து தங்கினா அவ்வளவுதாங்க. அந்த இடத்துல குடிச்சு ஆட்டம் போட்டு டெய்லி காலேஜுக்கு லேட்டா போய் ஏகப்பட்ட அரியரை வச்சு லெவல் காட்டி இருக்காங்க நம்ம பசங்க. இப்படி ஒரு டைம்ல நம்ம தர்ஷனாக்கு அந்த பாட்டு பாடுற ஒரு பையன் இருப்பான் பாத்தீங்களா, அவன் மேல லவ்வே வருதுங்க. நம்ம ஹீரோவுமே நம்ம தர்ஷனா கிட்ட போய் அவன் சரியான பொம்பளை பொறுக்கி அவனெல்லாம் நம்பாது அப்படின்ற மாதிரி எவ்வளவோ சொல்றாரு. அதெல்லாம் கேட்காம அங்கிருந்து ஒரு புக்கு கடைக்கு அந்த பையன் கூட நம்ம தர்ஷனாவும் போறாங்க. அப்ப அவன் ஏதோ ஆர்டர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய போனை வச்சுட்டு அங்கிருந்து வெளியே போறாங்க. அந்த நேரத்துலதான் நம்ம ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோ சொன்ன விஷயம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. சரின்னு சொல்லிட்டு அந்த பையனோட போன் எடுத்து பார்த்தா அவன் அசிங்க அசிங்கமா நிறைய பொண்ணும் கூட சாட் பண்ணி வச்சிருக்கான். நம்ம தர்ஷனா சம கோவப்பட்டு அந்த இடத்துல அந்த பையன்
பையனை அடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி வந்துடுறா. இப்ப நைட்டு ஹாஸ்டல்ல நம்ம தர்ஷனாவுக்குமே அந்த பையன் போன் பண்ணி பயங்கரமா மிரட்டுறாங்க. அவனுடைய மியூசிக் கான்சர்ட்டுக்கு ரெடி ஆகிட்டே இருக்கும் போதோ அந்த இடத்துக்கு போயிட்டு அவனை நம்ம ஹீரோ செம்மையா அடிக்கிறாரு. அடிச்ச அடியில அவனுக்கு மூஞ்செல்லாம் குழம்பி போயிடுது. அவனை நேரா நம்ம ஹீரோயின் இருக்கிற ஹாஸ்டலுக்கு கூட்டு வந்து சாரி கேட்கவும் வைக்கிறாரு. அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் அவனை திட்டுவான்னு பார்த்தா நம்ம ஹீரோவை பிடிச்சி, என்னடா ஒரே நாள்ல ஹீரோ ஆகலான்னு பாக்குறியா? உன்னை எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுதான். அதான் நான் தேவையில்ல மாயான்னு சொல்லிட்டு அவ பின்னாடி போயிட்டல, அவ பின்னாடியே போய்கிட்டாரு. அப்ப கூட நம்ம ஹீரோவை கேவலப்படுத்திட்டு போறா. அதுக்கப்புறம் வர நாட்கள்ல நம்ம ஹீரோவை கொஞ்சம் கொஞ்சமா மாத்த செய்யுதுங்க. அது வரைக்கும் ஒரு போட்டியின் அடிப்படையில் தான் அவன் மாயா அப்படின்ற ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாயா பொண்ணு கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோக்கு நிறைய அரியர்ஸ் இருக்கும். இதுக்கப்புறமாச்சு நல்லா படிச்சு இதை எல்லாமே கிளியர் பண்ணனும் சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா படிக்கிறதுக்கு முயற்சி பண்றான். முதல்ல அவங்களுடைய ரூம் இருக்கும் பாத்தீங்களா, அதை கிளீன் பண்ணி சுத்தமாவும் வைக்கிறான். பட் இவன் எவ்வளவுதான் கரெக்டா இருந்தாலும் இவங்க கூட இருக்கவங்க சரியில்லாத காரணத்தினால அவங்க பசங்க கூடயே சண்டை போட்டு அவன் தங்கி இருந்த ரூம்ல இருந்தும் வெளியே வரான். அவனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காங்க, நல்லா படிக்கிற பையங்க, அவனுடைய வீட்டுல போயிட்டு அன்னைக்கு நைட்டும் ஸ்டே பண்றான். இவனுடைய மாற்றங்கள் எல்லாம் வீக்கெண்டுக்கு ஊருக்கு வரும்போதோ இவங்க அப்பா அம்மாவும் கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க அப்பாவும் தனியா வந்து இவனுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்றாரு. வாழ்க்கையில யாருன்னா நம்மளுக்கு வாழ்க்கை என்ன அப்படின்றது புரிய வச்சா நம்ம நம்மளுடைய இலக்கை நோக்கி முன்னேறி போயிட்டே இருப்போம். அப்படி அந்த கட்டத்துல நம்ம ஹீரோக்கு அவருடைய வாழ்க்கை என்னன்னு அவருடைய அப்பா புரிய வைக்கிறாரு. அப்பதான் இவங்களுடைய கிளாஸ்ல செல்வா அப்படின்ற ஒரு பையன் படிக்கிறாங்க. அவன் எப்பவுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் தான் எடுப்பான். நம்ம ஹீரோவும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரே ஒரு பேப்பரை மட்டும் கிளியர் பண்ணிருக்காரு. பட் இருந்தாலும் அவனுக்கு நிறைய அரியர் இருக்குங்க. அதனால இந்த செல்வா கிட்ட போயிட்டு நம்ம டியூஷன் படிப்போமே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் அவருடைய ஃப்ரெண்டான ஆண்டனியோ அந்த ஏரியாவுக்கு போறாங்க. நம்ம செல்வா சாதாரண ஒரு டியூஷன் மட்டும் நடத்தலைங்க, படிக்க முடியாத கஷ்டப்படுற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ ஒன்னா இணைச்சு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டியூஷன் சென்டரை நடத்திக்கிட்டு இருக்காரு. அது டியூஷன் சொல்றதை விடவும் ஒரு கம்பைன்ட் ஸ்டடி மாதிரி எல்லாருமே சேர்ந்து பண்றாங்க. அந்த இடத்துக்கு போய் பார்க்கும் போது அந்த அட்மாஸ்பியரே வேற மாதிரி இருக்குங்க. ஒருத்தருக்கு தெரியலனா இன்னொரு சின்ன பையன் வந்து சொல்லி கொடுக்கறது, சீனியர் ஜூனியர்னு சொல்லி பிரிச்சு பார்க்காம எல்லாரும் ஒன்னா உட்காந்து படிக்கிறது அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே சேர்ந்து முன்னேற ஆரம்பிக்கிறாங்க. அந்த டியூஷன் சென்டர் கீழேயே லட்சு பாட்டி அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டி இருக்காங்க. அவங்க காலையில யோகா எல்லாம் சொல்லி கொடுக்கறாங்க. நம்ம செல்வா அப்படின்ற ஒருத்தர் சொன்ன பாத்தீங்களா, அவருக்குமே அங்க கீழே இருக்கிற அயன் கடக்கார பொண்ணு மேல ஒரு சின்ன ஆசை இருக்குங்க. என்ன செல்வா, நீ வேற இன்ஜினியர் ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்க, அயன் கடக்கார பொண்ணு கூட ரொம்ப க்ளோஸா பழகிட்டு இருக்கியே, யோசிச்சுதான் பண்றியா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோஸும் கேட்க, டேய் நான் என்ன யோசிச்சு பண்றதுக்கு மலையாளியா தமிழண்டா அப்படின்ற மாதிரி நம்ம செல்வாவும் சொல்ல. சோ இப்படிப்பட்ட ஒரு நல்ல செட்டு கூட சேர்ந்ததுனால நம்ம ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி அவனுடைய எல்லா பேப்பரையும் கிளியர் பண்ணவும் செய்யறாரு. ஏய் நைட்டு கிரசன்ட் ஹோட்டல்ல ட்ரீட் வச்சிடறா அப்படின்ற மாதிரி நம்ம செல்வாவும் சொல்லிட்டு அங்கிருந்து சந்தோஷமா போறாங்க. அங்க ஒரு அசம்பாவிதம் நடக்குது. ஏதோ ஒரு பயங்கரமான சத்தம் கேக்குது. என்னன்னு முன்னாடி ஓடி போய் பார்த்தா நம்ம செல்வா மேல ஒரு வண்டி ஏறி அவர் அந்த இடத்துலயே இறந்து போறாருங்க. இவங்களுக்கு என்ன பண்றது எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல, கதறி எழுகிறாங்க. ஸ்டூடெண்ட் எல்லாருமே சேர்ந்து நம்ம செல்வாவை ஒரு இடத்துல எரிச்சுட்டு அவனுடைய பாஸ்ட் லைஃபை எல்லாத்தையும் யோசிச்சு பாக்குறாங்க. நம்ம செல்வா அவனுடைய ஆளுக்காக ஒரு புடவையும் வாங்கி வச்சிருப்பாங்க, அதை நம்ம ஹீரோவும் எடுத்து வச்சுக்கிறாரு. இதுக்கப்புறம் இந்த கம்பைன் ஸ்டடி குரூப்பை இப்படியே விடக்கூடாது, நம்ம தான் சேர்ந்து இதை பாத்துக்கணும்னு சொல்லி அங்க இருக்கிற பசங்க எல்லாம் சேர்ந்து இதை பாத்துக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் நிறைய ஹெல்ப் பண்றாரு, நம்ம ஹீரோயினும் அவங்க கூட வந்து சேர்ந்துக்கிறாங்க. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ மேல நம்ம ஹீரோயினுக்கு ஒரு அன்பே வருதுங்க. பழசை எல்லாமே மறந்துட்டு இதுக்கப்புறம் அவன் கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு பண்ணி அவன் பக்கத்துல வரும்போதும் அந்த சமயத்துல அந்த மாயா அப்படின்ற ஒரு பொண்ணை தன்னுடைய அப்பா இறந்த விஷயத்த நம்ம ஹீரோ கிட்ட சொன்ன உடனே அந்த இடத்துலயே ரொம்ப வேகமா நம்ம மாயா கிட்ட போறாங்க. அவங்க அப்பாவோட உடம்பையும் அடக்கம் பண்ணிட்டு நம்ம மாயா கிட்ட நைட்டு முழுக்க நம்ம ஹீரோ பேசிக்கிட்டு இருக்காரு. நம்ம மாயா ஒரே ஒரு கேள்விதான் கேக்குறாங்க, நீ தர்ஷனாவை லவ் பண்ண மாதிரி என்னையும் லவ் பண்றியான்ற மாதிரி கேட்கும் போதோ அந்த இடத்துல நம்ம ஹீரோ கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் இல்லைங்க. அந்த ஒரு நொடியே இவங்களுடைய உறவு முடிவுக்கு வருது. அந்த நைட்டு இரவு ஒரு டீ கடைக்காரரு நம்ம ஹீரோக்கு ஒரு பெரிய பாடத்தை கத்துக் கொடுக்கிறாரு. அவர் கேரளால ஒரு காலத்துல ஒரு பெரிய ப்ரொடியூசரா இருந்தவர், நாலஞ்சு பெரிய படத்தை எடுத்திருக்காராம், இப்ப இங்க வந்து டீ வித்துட்டு இருக்காரு, ஏன் சார் இப்படி ஆயிட்டீங்கன்னு கேட்கும் போதோ, எல்லாமே வயசுதான் தம்பி, நம்மளுடைய வயசை நம்ம கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும், அப்படி யூஸ் பண்ணிட்டோம்னா நம்மள வேற ஒரு கட்டத்துக்கு கொண்டு போகும், இல்லனா இப்படிதான் கஷ்டப்படணும் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்றாரு. இதை கேட்டு நம்ம ஹீரோ இன்னமும் கடினமா உழைக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப அட்லாஸ்ட் இவங்க காலேஜ் முடிகிற ஒரு சிச்சுவேஷன் வருதுங்க. அந்த கடைசி நாளுக்கு வராங்க. நம்ம ஹீரோக்குள்ள இருக்கிற காயங்கள் எல்லாமே மாறுது. நம்ம ஹீரோ லவ் பண்ணிட்டு இருந்தாருல அந்த மாயான ஒரு பொண்ணு, அந்த மாயா பொண்ணு வேற ஒரு பையன் கூட க்ளோஸ் ஆகுறா. இனி நைட்டு நம்ம ஹீரோ ஊருக்கு போறதுனால நம்ம தர்ஷனாவும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரதாவும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்றா. அண்ட் அட்லாஸ்ட் இவங்க பசங்க எல்லாருமே சேர்ந்து ஜாலியா போட்டோ எடுக்கவும் செய்யறாங்க. அந்த சமயத்துல அந்த சீக்ரெட் ஆலி அப்படின்ற ஒரு ரூம் இருக்கும் பாத்தீங்களா, அதை ஓபன் பண்ணிட்டதா அங்க இருக்க ஒருத்தர் சொல்றாரு. இதை கேட்டு பசங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு குடுகுடுன்னு ஓடி போய் பாக்குறாங்க. எல்லாரும் மூஞ்சிலையும் அவ்வளவு சந்தோஷங்க. அவங்களுடைய நினைவெல்லாம் அங்க இருக்கிற ஒரு செவத்துல எழுதி வச்சுட்டு அதை மெல்ல பாத்துட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்ப செல்வா நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்த புடவைய அவரு நம்ம செல்வாவோட காதலிக்கு கொண்டு போய் கொடுக்கற
பேசுறாரு. இப்ப எல்லாம் முடிஞ்சு ஊருக்கும் கிளம்புறாரு. அவ்வளவுதாங்க, எல்லாமே முடிஞ்சு போச்சு. நம்ம ஹீரோ அவர் ரயிலுக்காக காத்திருக்காரு. நம்ம ஹீரோவை வழி அனுப்புறதுக்கு நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஒருவேளை ஃபர்ஸ்ட் இயர்ல நமக்குள்ள ஒரு சண்டை வராம இருந்ததுன்னா இந்நேரம் நம்ம ஒன்னா இருந்திருப்போம்ல அப்படின்னு நினைச்சு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம இவங்க ரெண்டு பேரும் ஹக் பண்ணிட்டு மெல்ல விடைபெறாங்க. அவனுடைய சென்னை நண்பர்கள் அந்த இடத்துக்கு வந்து சாம்பார் சாதத்தையும் கொடுத்து நீ எங்க இருந்தாலும் நல்லா இருறா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவை வாழ்த்துறாங்க. இது வரைக்கும் நம்ம ஹீரோவுடைய ஒரு பேஸ் வாழ்க்கையை தான் பார்த்தோம். இப்போ காலேஜ் லைஃபுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவோட வாழ்க்கை என்ன மாதிரி மாறப்போகுது அப்படின்றதெல்லாம் பார்க்க போறோம். இப்படியே பல மாசங்கள் போகுதுங்க. நம்ம ஹீரோ காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு ஜாலியா ஒரு ட்ரிப் போலாமேன்னு சொல்லிட்டு இந்தியால இருக்கிற மூளை முடுக்கில இருக்கிற எல்லா இடத்துலயும் ஒரு கேமரா வச்சுட்டு சுத்திட்டு இருக்காரு. அப்பதான் நம்ம தர்ஷனாவுடைய அக்காக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த கல்யாணத்தை கூப்பிடுறான். நம்ம தர்ஷனாவுமே இப்ப சும்மா இல்லைங்க, அவன் நிறைய லாக் எல்லாம் பண்ணிக்கிட்டு ஃபாரின் காரங்க கூட எல்லாம் கொலாபரேட் பண்ணிக்கிட்டு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறத பத்தி ஒரு பெரிய பிளானிங்லயும் இருக்கா. இதை எல்லாமே அந்த இடத்துல ஷேர் பண்ணிக்கிறாங்க. இப்ப இவங்க காலேஜ் முடிச்சு 2 வருஷம் ஆகுதுங்க. நம்ம ஹீரோ ஒரு பஸ்ல இலக்கே இல்லாத ஏதோ ஒரு ஊரை நோக்கி போய்கிட்டே இருக்கும் போதோ அந்த இடத்துல ஒருத்தர் மீட் பண்றாரு. அவரு இந்த கல்யாணத்துக்கு எல்லாம் போட்டோ எடுக்கிறவருங்க. என்ன நம்மளோட பெரிய கேமரா வச்சிருக்கானே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவை பார்த்துட்டு தம்பி கல்யாணத்துக்கு எல்லாம் வந்து போட்டோ எடுக்கிறியா, மாசம் மாசம் சம்பளம் 30,000 ரூபாய் கொடுக்குற அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்டயே சொல்றாரு. சரி சும்மா தானே இருக்கும், அதையாச்சும் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற கல்யாணத்தை எல்லாம் போயிட்டு போட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி அந்த பர்சன் கூட ஒரு நல்ல ஃப்ரெண்டாவே மாறுறாரு. இப்ப நம்ம ஹீரோவும் அந்த பர்சனும் ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்து ஒரு டீமா இருந்து நிறைய கல்யாணத்தை கவர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ இவங்களுடைய ஈவென்ட் எல்லாமே வெறும் இந்த கேரளாவோட அடங்கிடாம இந்தியா லெவல்ல நிறைய பெரிய ஈவென்ட் எல்லாம் எடுத்து நிறைய மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போட்டோ வீடியோ கவர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவையும் எடுக்கிறாங்க. அதுக்காக நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு இப்ப பாம்பேல ஒரு பெரிய பாடகர் ஆயிட்டாருங்க. அவர்கிட்ட ஹெல்ப்பையும் கேக்குறாங்க. அவரு ஃபேஸ்புக் லைவ்ல வந்து இந்த விஷயத்தையும் ஷேர் பண்றாரு. அது மூலமா இவங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வருது. கேரளா லெவல்ல இருந்த இவங்களுடைய ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இப்போ தமிழ்நாடு பாம்பேன்னு சொல்லி நிறைய இடத்துல தெரிய வருது. அப்பதான் ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது நம்ம ஹீரோ அவருடைய 2வது காதலை பாக்குறாரு. தர்ஷனாக்கு அப்புறம் ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஃபீல் கொடுக்கறாளே அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணையே வளைச்சு வளைச்சு நாலாபுறமும் போட்டோ எடுக்கிறாரு. சோ இவங்க தான் நம்ம படத்துடைய 2வது ஹீரோயின்ங்க. இவங்களுடைய பேரு நித்யா. என்ன இந்த பையன் நம்மளையே போட்டோ எடுக்கிறானேன்னு சொல்லிட்டு அந்த கேமராவையும் புடுங்கி பார்க்கும்போது அந்த போட்டோல ரொம்ப அழகா இருக்கு, சரி எனக்கு மெயில் அனுப்பி விடுங்கன்ற மாதிரி அவளுடைய மெயில் ஐடியும் கொடுத்துட்டு அவங்க வந்து கிளம்புறா. கொஞ்ச நாள்லயே அந்த பொண்ணு கிட்ட இருந்து என்னுடைய அக்காக்கு ஒரு கல்யாணம் இருக்கு, நீங்க தான் வந்து போட்டோ கவரேஜ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்டேயும் கேக்குறா. அந்த கல்யாண பத்திரிகையும் பார்க்கும் போதும் நம்ம ஹீரோக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி இருக்கு. அந்த மாப்பிள்ளையோட பேரு கேதர் அப்படின்ற மாதிரி போட்டிருக்குங்க. இந்த கேதர்ன்றவன் யாருன்னு ஞாபகம் இருக்கா? முன்னால நம்ம தர்ஷனா கிட்ட வந்து ஒரு பையன் ஒரு புக்கு கடை கூட்டு போயிட்டு அடி வாங்கினானே அந்த பையன் தாங்க. ஐயோ சரியான பொறுக்கியாச்சுன்ற மாதிரி நம்ம ஹீரோயினையும் மீட் பண்ணி சொல்றாங்க. அந்த விஷயத்த நம்ம ஹீரோயினும் அவங்க அக்கா கிட்ட சொல்றாங்க. இப்ப அதே புக்கு கடைக்கு அவங்க அக்காவை நம்ம கேதர் கூட்டு போயிருக்காரு போல. வழக்கம் போல தன்னுடைய போனை கீழே வச்சுட்டு போயிருக்காரு. அதை எடுத்து பார்க்கும் போதும் அதே மாதிரி பொண்ணு கிட்ட அசிங்கமாலாம் பேசி எப்படி நம்ம தர்ஷனா கிட்ட அடி வாங்கினாரோ அதே மாதிரி இந்த பொண்ணு கிட்டயும் அடி வாங்குறாரு. அட என்னடா இது, நான் எந்த பொண்ணை உஷார் பண்ணாலும் யாருன்னா கெடுத்துக்கிட்டே இருக்காங்களே, அந்த பையன் யாருன்னு மட்டும் சொல்லு, அவனை பின்னு பின்னுன்னு பின்னிடுறேன்னு சொல்லி அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு நம்ம ஹீரோவையே அடிக்க போயிடுறாங்க. அங்க நம்ம ஹீரோவை பார்த்த உடனே ஏன்டா நீங்க வருண் தாண்டா சொன்னீங்க, இவன் என்னடா அருண் வந்து நிக்கிறான், இவன் ஆல்ரெடி என்ன போட்டு புரட்டி புரட்டி அடிச்சானே, இவனையும் அடிக்க வந்தேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து தெரிச்சு ஓடுறாரு. இது மூலியமா நம்ம ஹீரோக்கும் நம்ம நித்யாக்கும் ஒரு நல்ல நட்பு வருதுங்க. நம்ம ஹீரோ அந்த சமயத்துல சென்னைக்கு ஒரு கல்யாணத்துக்கு கவரேஜ் பண்ணத்துக்கு போயிட்டு இருக்க, நாளைக்கு காலையில ட்ரெயின்ல கிளம்புற அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே நானும் வரனே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினும் வராங்க. ட்ரெயின் முழுக்க இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போறாங்க. இப்ப சென்னைக்கு வந்து இறங்குறாங்க. ஒரு நாள் ராத்திரியில ஒரு டீ கடைக்காரரு நம்ம ஹீரோவை மோட்டிவ் பண்ணிருப்பார்ல, அவங்களுடைய பொண்ணுக்கு தாங்க கல்யாணம், அதை சிறப்பா பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போட்டோ எடுக்கிறது மட்டும் இல்லாம அந்த மண்டபத்தையே டெக்கரேட் பண்றாங்க. நம்ம ஹீரோ கூடவே இருந்து நம்ம ஹீரோயினும் அவருக்கு ஹெல்ப் பண்றாங்க. அவகிட்டயே ஒரு சின்ன கேமரா கொடுத்து நீ சைட்ல போய் ஆடியன்ஸ் எல்லாம் போட்டோ எடுன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா போட்டோ எடுக்கிறாங்க. அதுல இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு காதல் வருதுங்க. சரி சென்னை வரைக்கும் வந்துட்டோம், அப்படியே செல்வாவுடைய கம்பைன் ஸ்டடி கிளாஸ் போய் பார்த்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு அவங்க கிளாஸ் நடக்கிற இடத்துக்கு போறாங்க. அங்க இருந்து லட்சு பாட்டியை காணுங்க. நம்ம செல்வாவுடைய முன்னாள் காதலிய பாக்குறாங்க. அவங்க கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கிட்டு குழந்தையோட செட்டில் ஆயிட்டாங்க. லட்சு பாட்டி இருக்கிற அட்ரஸுக்கு சொல்றாங்க. அந்த இடத்துக்கு போய் பார்க்கும் போது லட்சு பாட்டி வழக்கம் போல சாம்பார் சாதம் கொடுத்து இவங்க ரெண்டு பேரையுமே சீக்கிரமா கல்யாணம் பண்ணிட்டு வாழுங்க அப்படின்ற மாதிரியே வாழ்த்துறாங்க. அவங்க வாய்முகத்தும் இப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்க போதுங்க. நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோவை லவ் பண்ற விஷயத்த அவங்க அக்கா கிட்ட சொல்லி எப்படியோ அவங்க அப்பா கிட்ட பேசி சம்பந்தமா வாங்கி கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோக்கு இந்த தகவல் கிடைச்ச உடனே அவருடைய கல்யாணத்துக்கு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கால் பண்ணி கூப்பிடுறாரு. ஒவ்வொருத்தர் மூஞ்சிலையும் அவ்வளவு சந்தோஷங்க. நம்ம தர்ஷனாக்கு ட்ரை பண்றாரு, ஆனா ரீச் ஆகல. அவளுக்கு ஒரு மெசேஜ் மாதிரி போட்டு விடுறாரு. இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே நம்ம தர்ஷனாக்கு தூக்கி வாரி போடுது. இப்ப அடுத்த நாள் விடிஞ்சா நம்ம ஹீரோக்கு கல்யாணம். அந்த நைட்டு இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு பார்ட்டி மாதிரி வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வர வைக்கிறான். அந்த இடத்துக்கு நம்ம தர்ஷனாவும் வராங்க. உள்ள வந்த உடனே நம்ம ஹீரோவை பாக்குறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் கலந்து பேசிட்டு நம்ம ஹீரோ
ஹீரோவுடைய ரூமுக்கும் போறாங்க. அங்க அவங்களுடைய ஃபர்ஸ்ட் எய்டுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து கொஞ்சம் கஷ்டப்படவும் செய்யறாங்க. நம்ம தர்ஷனாவால நம்ம ஹீரோவை இன்னும் மறக்க முடியலங்க. என்னதான் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல பிரேக்கப் ஆயிருந்தாலும் அவன் மொத்தமா போயிடுவோம் அப்படின்ற மாதிரி இவங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அவங்க அந்த இடத்துல இருந்து ஃபீல் பண்ணி குடுகுடுன்னு வெளியே ஓடுறாங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோவுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான ஆண்டனி பாக்குறாரு. அவர்கிட்ட இந்த உண்மையெல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம ஹீரோக்கு தெரியாம பாத்துக்கோன்னு சொல்லி அந்த கல்யாணத்தை கூட பார்க்க முடியாம அவங்க அங்க இருந்து ஊரை பார்த்து கிளம்புறாங்க. இப்ப அடுத்த நாள் விடியுதுங்க. கல்யாணத்தை சிறப்பா பண்ணலாமே அப்படின்ற மாதிரி அவுட்டோர்ல ஒரு இடத்துல ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா செம்மையா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. மழை பெய்யும் போது இன்னும் பயங்கரமா பண்ணலாம்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு வீட்லயும் பேசுறாங்க. மழையில நினைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கல்யாணமும் பண்றாங்க. இப்ப நம்ம ஹீரோவோட வாழ்க்கை வேற ஒரு கட்டத்துக்கு போதுங்க. இப்ப குடும்ப தலைவனா மாறுறாரு. தினந்தோறும் தன்னுடைய பொண்டாட்டி கூட ரொம்ப சந்தோஷமா டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. வாழ்க்கை ஆரம்பிச்ச உடனே எல்லாமே ஸ்மூத்தா போயிட்டே இருக்கும். கொஞ்ச நாள் போன உடனே சண்டை வரும். அப்படி இவங்களுக்குள்ளயும் பல சண்டைகள் வருது, சில சந்தேகங்களும் வருது. தர்ஷனா கூட இன்னும் டச்ல தான் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொன்ன உடனே நம்ம ஹீரோயின் கிட்ட இருக்கிற சந்தேகங்கள் இன்னும் அதிகமாகுது. இப்ப நம்ம ஹீரோயின் பிரெக்னன்ட் ஆகும் ஆகுறா. ஒரு கட்டத்துல இவங்களுக்கு குழந்தையும் பிறக்குது. இந்த சந்தோஷத்தை யாருகிட்ட சொல்றதுன்னு தெரியாம நம்ம ஹீரோ தர்ஷனாக்கு கால் பண்ணி எனக்கு பையன் பிறந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இனி உன்னோட வாழ்க்கை வேற ஒரு கட்டத்தை நோக்கி போகும். இந்த இடத்துல பையன் மட்டும் பிறக்கல, அந்த பையனுக்கு அப்பாவும் நீயும் பிறந்திருக்க, அம்மாவும் அவளும் பிறந்திருக்கா, நல்லபடியா வாழுங்கன்ற மாதிரி நம்ம தர்ஷனா சொன்ன உடனே நம்ம ஹீரோக்கு ஒரு பெரிய கான்பிடன்ஸ் கிடைக்குதுங்க. அந்த சமயத்துல நம்ம தர்ஷனா கூட இருக்கிற இன்னொரு பையன் நம்ம தர்ஷனா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணவும் செய்யறான். இப்ப இப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே தன்னோட மனைவியை வந்து பாக்குறாரு, அவங்க குழந்தையும் பாக்குறாரு. குழந்தைக்கு நான் பேர் வைக்கலாமா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. டேய் நம்ம குழந்தைரா என்ன வேணா வைடா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினும் சொல்ல செல்வா அப்படின்னு சொல்லி தன்னோட உயிர் நண்பனான அவனுடைய பேரை வைக்கிறாரு. இப்ப இந்த குழந்தையும் வளருதுங்க. அப்பா அம்மா கூட நல்லா வளர்ப்பாங்க, ஆனா இந்த பாட்டி தாத்தா எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, போட்டு இம்சம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி நம்ம ஹீரோயினோட அப்பா அம்மாவும் நம்ம ஹீரோவோட அப்பா அம்மாவும் ஒரே வீட்டுக்கு வந்து அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவோ எப்படியோ அவருடைய மாமனார் கூடயும் அவங்க அப்பா கூடயும் பிளான போட்டு அவங்க ரெண்டு பேரும் ஃபேமிலியும் பார்சல் பண்ணி ஊருக்கே அனுப்பி விடுறாரு. அவருடைய வேலையும் 3 மாசம் லீவ் பண்ணிட்டு கூடவே இருந்து நம்ம ஹீரோயினும் பாத்துக்கவும் செய்யறாரு. ஒரு கலவரத்தோட நைட்டு தூங்கிட்டே இருக்கும் போதுதான் நம்ம ஹீரோக்கு ஒரு போன் கால் வருது. நம்ம தர்ஷனா தான் எனக்கு கல்யாணம் தான் வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்றா. நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறா. இப்ப நம்ம தர்ஷனா அதாவது நம்ம ஹீரோவுடைய எக்ஸோட கல்யாணத்துக்கு நம்ம ஹீரோ அவருடைய குடும்பத்தோட கிளம்பி போறாரு. சென்னை வந்ததும் ஒரு கார்ல வந்து தன்னுடைய ஃப்ரெண்டு தான் அவரை பிக்கப் பண்ணிக்கிறாரு. 1.5 கோடி மதிப்புள்ள ஒரு வீட்டுல இருக்காடா அப்படின்ற மாதிரி நம்ம தர்ஷனா பத்தி பெருமையாவும் சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் கேட்கும் போதும் நம்ம ஹீரோயினான நித்யாக்கு கொஞ்சம் வயிறு தாங்க செய்யுது. தன்னோட கணவரை பிரியாம அவர் கூடவே இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம தர்ஷனா முன்னாடி நம்ம அருணோட கையை விடாம பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும் போது நம்ம தர்ஷனாக்குமே லைட்டா டென்ஷன் ஆகுதுங்க. அப்போ அவங்களுடைய குழந்தைய வாங்கி அவ ஒரு முத்தம் கொடுக்குதா பாருங்க. அந்த முத்தத்துல தாங்க அவளுடைய 8 வருஷம் காதல் இருக்கு. நம்ம ஹீரோக்கு அந்த பீச்ல ஒரு முத்தம் கொடுத்துருப்பா பாத்தீங்களா, அந்த ஃபீல் அந்த இடத்துல நம்ம ஹீரோவோட பையன்கிட்ட கொடுக்கும் போது இருக்குங்க. அந்த நொடியில இருந்து நம்ம தர்ஷனா லைட்டா உடைய ஆரம்பிக்கிறா. இப்ப விடிஞ்சா கல்யாணங்க. நம்ம அருணும் அவருடைய மனைவியும் ஒரு ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க. அப்போ அந்த நைட்டு நம்ம அருணுக்குமே நம்ம தர்ஷனா கால் பண்ணி உன்னை மீட் பண்ணும், பீச்சுக்கு வா அப்படின்ற மாதிரியும் கூப்பிடுறா. இவனும் சட்டையெல்லாம் போட்டு தன்னோட மனைவிக்கு தெரியாம பசங்க கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. ஒரு பொய் சொன்னதுனால தானே நம்ம தர்ஷனாவை அவர் இழந்திருப்பாரு. அதே பொய்யே தன்னோட மனைவி கிட்டயும் சொல்லணும்னு அவர் ஆசைப்படலீங்க. அதனால பொறுமையா பக்கத்துல உட்காந்து உண்மையை சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. அவளும் போயிட்டு சீக்கிரமா வாடா அப்படின்ற மாதிரி தன்னோட கணவரை ரம்பி அனுப்புறா. இப்ப அந்த இடத்துக்கும் போறாங்க. இவங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பீச்சுக்கு போயிருப்பாங்க பாத்தீங்களா. நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு போறாரு. என்னாச்சு தர்ஷனா அப்படின்ற மாதிரி கேட்கும் போதோ, ஒன்னும் இல்லடா, என்னோட மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு, நாளைக்கு கல்யாணம், இந்த கல்யாணம் எனக்கு சரிப்பட்டு வருமா வராதா, நான் இப்ப ஃப்ரீயா இருக்கேன், என்னோட ஃப்ரீடம் இந்த கல்யாணத்தினால போயிடுமா, குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் என் லைஃபே வேற மாதிரி மாறிடுமா அப்படின்ற மாதிரி ரொம்ப பயமா இருக்குடா, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. இப்ப நம்ம ஹீரோவுமே தர்ஷனா உனக்கு ஞாபகம் இருக்கா, அந்த ஸ்டேஷன்ல வந்து என்கிட்ட ஃபர்ஸ்ட் இயர்ல மட்டும் நம்ம சண்டை போடாம இருந்தா இப்ப ஒன்னா இருப்போம் அப்படின்ற மாதிரி நீ சொன்ன வார்த்தை என்ன ரொம்ப பாதிச்சது, அதுக்கான விடையே தெரியாம தான் ரொம்ப நாளா அலைஞ்சுகிட்டு இருந்தேன், ஆனா இன்னைக்கு எனக்கு ஒரு மகன் பிறந்து அந்த மகனை என் பொண்டாட்டியோட சேர்ந்து பார்த்தனும், அதுக்கப்புறம் அவங்கதான் லைஃப் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ண அந்த ஒரு மூமெண்ட் உனக்கும் வரும், அப்படி வரும்போதோ இந்த வாழ்க்கைக்காக தாண்டா இத்தனை நாள் ஓடிக்கிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி உனக்கு தோணும். ஹே லூசு, நாளைக்கு உனக்கு கல்யாணம், ஓவர் திங்க் பண்ணாம உனக்கு பிடிச்சமான பர்சன் கூட ரொம்ப சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்லி நம்ம ஹீரோவோ ஒரு ஹக் கொடுக்கறாரு. இப்ப அந்த இடத்துல இருக்க காயங்கள் எல்லாமே மறைஞ்சு போதுங்க. அடுத்த நாள் நம்ம தர்ஷனாவோ ரொம்ப சந்தோஷமா போயிட்டு அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்ப அட்லாஸ்ட் இந்த கல்யாணம் எல்லாமே முடிஞ்சு இவங்க கேரளாக்கு கிளம்புறாங்க. இவங்களோட ஃபிளைட் 2 மணி நேரம் டிலே ஆகுறதுனால பக்கத்துல எங்கன்னா ஷாப்பிங் மால் போலாமே அப்படின்ற மாதிரி நம்ம நித்யாவும் கேட்க, நீயும் பாப்பாவும் ஷாப்பிங் போயிட்டு வாங்க, நான் என்னோட காலேஜ் வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அவருடைய காலேஜுக்கு போக உள்ள போன உடனே பழைய ஞாபகங்கள்லாம் நம்ம ஹீரோவை போட்டு பாடா படுத்துதுங்க. அவர் இருந்த தன்னோட நண்பர்கள் கூட பேசின நம்ம தர்ஷனாவை பார்த்த அவருடைய வாழ்க்கைய வாழ்ந்த அந்த இடத்துல அப்படியே
நின்னுகிட்டு இருக்காரு. அப்ப அந்த இடத்துல ஒரு பொண்ணையும் பாக்குறாரு. நம்ம தர்ஷனா அந்த காம்பவுண்ட் சுவரை எகிறதுக்கு ஒரு பொண்ணு ஹெல்ப் பண்ணிருப்பாங்கல்ல, அவங்க தாங்க. நான் எத்தனையோ பேரை இந்த காலேஜ்ல இருந்து வெளியே போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன், ஆனா நான் இந்த காலேஜ்லயே மாட்டிக்கிட்டேன், இங்க ஸ்டாஃபா வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோ அவருடைய மேமை போய் பாக்குறாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசுறாங்க. ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கிறதுனால தர்ஷனா கல்யாணத்துக்கு வர முடியலன்னு சொல்லி சாரியும் கேக்குறாங்க. எனக்கு அந்த சீக்ரெட் டாலி ரூமுடைய சாவி கிடைக்குமா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் கேட்க, அதெல்லாம் யாருக்குமே திறக்க மாட்டாங்கப்பா, சாரிப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப அவங்களுடைய கேன்டீன்ல போயிட்டு நம்ம ஹீரோ ஒரு டீ குடிச்சுட்டே இருக்காரு. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவுடைய சீனியர் வராதுங்க. இப்ப அவரு சீனியர் இல்ல, வைஸ் பிரின்சிபலோட ஆபீஸ்ல வேலை பாக்குற ஒரு ஸ்டாஃபுங்க. சீக்ரெட் டாலியோடைய கீ என்கிட்ட இருக்கு, வேணுமான்னு சொல்லி அந்த கீயையும் நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்கறாரு. இப்ப நம்ம ஹீரோ ரொம்ப வேகமா அந்த ரூமுக்குள்ள போய் பாக்குறாரு. அங்க அவங்களுடைய நினைவுகள் எல்லாமே இருக்கு. தங்களுடைய நண்பர்கள் எல்லாம் எழுதி வச்சிட்டு போன அந்த வார்த்தைகளும் அந்த இடத்துல இருக்கு. அதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இப்ப அந்த காலேஜை விட்டு வெளியே வராரு. தன்னோட மனைவியும் ஷாப்பிங் எல்லாம் போயிட்டு அந்த இடத்துக்கு வராங்க. இனிமே நீங்க தான் என்னோட உலகம்னு சொல்லிட்டு என்னுடைய குழந்தையும் மனைவியும் அவர் அரவணைச்சுக்கிட்டு அப்படியே அவரோட வாழ்க்கையை நோக்கி போக ஆரம்பிக்கிறாரு. அட் லாஸ்ட் அப்படியே கேமரா காலேஜுக்குள்ள வருதுங்க. நம்ம ஹீரோ அவருடைய காலேஜ் டைம்ல இருக்கும் போதும் அந்த சீக்ரெட் டாலி ரூம்ல எழுதிருக்க மாட்டாரு, இப்பதாங்க எழுதிருப்பாரு. என்ன யாருன்னு இந்த காலேஜ்ல என்ன உணர வச்சது, அதுக்கு ரொம்பவும் நன்றி அப்படின்ற மாதிரி எழுதி இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. இத ஜஸ்ட் ஒரு கதையா நம்ம பார்க்கவே முடியாது. அருண் அப்படின்ற ஒரு பர்சனோட வாழ்க்கையா தான் நம்ம பார்க்க முடியும். அருண்ன்ற ஒரு பர்சனோட வாழ்க்கைன்னு மட்டும் இல்லைங்க, இங்க இருக்கிற நிறைய பசங்களோட வாழ்க்கையும் இப்படிதான் இருக்கு. அதை எல்லாமே ஒரு பிரதிபலிக்கிற ஒரு கதை தாங்க இது. படமா பாருங்க, உங்களுக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும். இது டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு, ஸோ கண்டிப்பா பாருங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்க எஃப்லிம் பையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச்.